சரிதா பிளஸ் சரிதா நாவல் பகுதிகள் 8 முதல் 10 வரை. செந்திலுக்கு எதுவும் ஓடவில்லை. மேஜை மீது கை வைத்து அழுத்தினார். இது என்ன, கொலைகள் தொடர்கின்றனவா? சற்று நேரம் பிரமை பிடித்தார் போல இருந்தார். பிறகு மெல்ல நிமிர்ந்து, என்ன ரகு, நீ இப்ப என்ன சொல்ற, நாம போக வேண்டியதுதானே என்று கேட்டார். ஆமாம் சார், போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இது பழவகாடு போலீஸ் ஸ்டேஷன், பிரச்சனை தானே நமக்கு எதுக்கு? ஆமாம் சார், ஒரே மாதிரி கொலை நடக்கும்போது நமக்கும் தகவல் கொடுக்க சொல்லி இருக்காங்க. அதனால தான் முதல்ல அவங்க விசாரணை முடியட்டும், அப்புறமா போய் பார்த்துக்கலாம். செந்திலுக்கு அந்த ஆரம்ப விசாரணையெல்லாம் பிடிக்காது. தவிர கொலை நடந்த இடம், அந்த ஸ்ட்ரக்சர், ஆம்புலன்ஸ் எல்லாமே பார்க்க அருவறுப்பாகவே இருக்கும் சார் என்று ரகு தயங்கினான். நீங்க இப்படி சொல்வீங்கன்னு தெரியாத, நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்த? கொலை நடந்த இடத்த பழவக்காடு போலீஸ் பாதுகாக்கட்டும், விசாரணை எதுவும் செய்ய வேண்டாம், நாங்க வந்துடுறோம்னு. ஏன் அனுப்பிச்ச ரகு? தவறி செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுங்க. செந்தில் சட்டென்று எழுந்தார். ரகு, நீ செய்தது சரிதான், நம்ம கட்டாயம் அங்க இருக்கணும். இதை தவிர்க்க முடியாது, தவிர்க்கவும் கூடாது. எனக்கு இருந்த மன அழுப்புல அந்த மாதிரி சொல்லிட்டேன். தவிர ஜீப்பை ரெடி பண்ண. ரகு வெளியில் ஓடினான். 3 நிமிடத்தில் ஜீப் புறப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேர பிரயாணம். நகரம் எப்படி எவ்வளவு தூரம் வெளி நோக்கி பரவிவிட்டது என்பது இப்போதுதான் செந்திலுக்கு புரிந்தது. பழவகாடு போலீஸ் ஸ்டேஷன் சென்று விசாரித்து விட்டு நேராக தளத்துக்கு வந்தார்கள். கடற்கரை ஓரத்தில் அந்த தளம் இருந்தது. முக்கிய சாலையில் இருந்து அங்கே குட்டி சாலை தனியாக பிரிந்து இருந்தது. அதிலிருந்து இடது புறம் மண்ணில் இறங்கி சிறிது தூரம் சென்று அடர்த்தி மரங்களுக்கு இடையே அந்த கார் நின்று கொண்டிருந்தது. அசப்பில் அதை கவனித்துவிட முடியாது. ஏற்கனவே ஒரு கிராமப்புற கூட்டம் கூடியிருந்தது. போலீசார் செந்தில் வருகைக்காக காத்திருந்தார்கள். உள்ளூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்திலுக்கு வரவேற்பு கொடுத்தார். செந்தில் ஜீப்பை விட்டு இறங்கினார். கார் அருகில் சென்று உள்ளே பார்த்தார். பின் சீட்டில் சடலம் சாய்ந்து இருந்தது. ஒரு கால் தொங்கியது, மற்றொரு கால் சீட்டின் மீது இருந்தது. சட்டையில் இருந்த அந்த பேண்ட் வரை ஒரே இரத்த கலவை. தோற்றத்தில் ஒரு கண்ணியமான குடும்பம் என்று தோன்றியது. வயது 45 இருக்கலாம். கைரேகை நான் எல்லாவற்றுக்கும் சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டார் செந்தில். எஸ் என்று கூறினார் உள்ளூர் இன்ஸ்பெக்டர் சாமிநாதன். செந்தில் முகத்தை வெளியில் இழுத்தார். கைப்பிடிகள் பல பழத்தன, தரையில் தடங்கள் தெரிந்தன. சார், பல பேர் வந்து தடயங்களை எல்லாம் அழிச்சாச்சு என்று கூறினார் இன்ஸ்பெக்டர். செந்தில் காரை சுற்றி வந்தார். ஏதாவது வித்தியாசமா தெரிகிறதா? எதுவுமே இல்லை. எங்கேயாவது அடிபட்ட குறி தெரிகிறதா? இல்லை. காரின் நம்பரை குறித்தார். மனதில் துரு துரு நினைவுகள் ஓடின. காரை விட்டு அப்பால் போனார். நகரில் உள்ள கார்தான். ஆனால் அது எப்படி இந்த இடத்தில் வந்தது? கொலை வேறு இடத்தில் செய்யப்பட்டு கார் இங்கே கொண்டு வரப்பட்டதா? இன்ஸ்பெக்டர், நீங்க முதல்ல செய்ய வேண்டியதை செய்யுங்க என்று இன்ஸ்பெக்டரை பார்த்து சொன்னார். சடலத்தை வெளியில் எடுத்துடலாமா கேட்டார் அவர். இல்ல, கொஞ்சம் இறங்க, கைரேகை நிபுணர் வந்துடட்டும், போரன்சிக் நிபுணர்கள் வந்துவிடட்டும். போலீஸ் டாக்டர்கள் வந்து இறங்கினார்கள். கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் அவர் பரிசோதனை செய்தவனம் இருந்தார். திரும்பி வந்தார். என்ன டாக்டர் என்று கேட்ட செந்தில் டாக்டர் பக்கம் நெருங்கினார். ஓ, நீங்க வந்தாச்சா? இதுவும் அதே மாதிரி கொலைதான் சார் என்று கூறினார். செந்திலுக்கு பக் என்றது. அதே மாதிரி கொலை 3ஆம் முறையாக நடந்திருக்கிறதே, என்ன அநியாயம்? 2 மணி நேரம் முன்னால் தான் ராமலிங்கத்தை விசாரித்து விட்டு வந்தோம். அவர் செய்திருப்பாரா? அவரால் எப்படி செய்திருக்க முடியும்? முந்தின நாள் ராத்திரி இங்கே வந்திருப்பாரா? சார், இறந்து போய் எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் என்று கேட்டார் செந்தில். கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஆகியிருக்கணும். அதே பழைய கொலைகள் நடந்த நேரம் தான் என்றார் டாக்டர். ஓ என்று செந்தில் மனதிற்குள்ளாக கணக்கு போன 11 மணி சுமாருக்கு என்று தெரிந்துவிட்டது. வழக்கமான நேரம் தான். சடலத்தில் டைரி இருந்தது என்றார் டாக்டர். வாங்கி பார்த்தார். ராஜசேகர் சுப்பிரமணிய காலனி 3வது தெரு என்று போடப்பட்டிருந்தது. அந்த காலனி பற்றி செந்திலுக்கு தெரியும். வசதி வாய்ந்தவர்கள் குடியிருந்தார்கள். ஆக இன்னொரு வசதி படைத்த ஆசாமி இங்கே கொலை செய்யப்பட்டு விட்டார். செந்தில் அந்த டைரியை ரகுவிடம் கொடுத்தார். அப்பொழுது ஒரு வேன் வந்து நின்றது. அதிலிருந்து போரன்சிக் காரர்கள் இறங்கி நேராக வண்டியை நோக்கி சென்றார்கள். அவர்களது தலைவர் வெங்கடேஷை பார்த்ததும், மிஸ்டர் வெங்கடேஷ் என்று செந்தில் அழைத்தார். அவர் திரும்பி பார்த்து புன்னகையுடன் வந்தார். கொஞ்சம் கவனமா பாருங்க, காரை பூராவும் சோதிக்கணும் என்று கூறினார் செந்தில்.
ரைட், கவனிக்கிறேன் என்றான் வெங்கடேஷ். செந்தில் அதற்கு பிறகு விடை பெற்று கொண்டு திரும்பினார். வீடு சேர்ந்த போது இருட்டிவிட்டிருந்தது. ஆபீஸில் இருந்து ஒரு கவர் வந்திருப்பதாக சொன்னார்கள். அவசர செய்தி என்றால் கவரில் வைத்து அனுப்புவது வழக்கம். செந்தில் கவலையோடு கவரை பிரித்தார். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், தயவு செய்து என்னை தேடாதீங்க. நான் தான் இந்த கொலைக்கு காரணம். இது வெறும் பொறாமைக்கோ அல்லது சொந்த பகை உணர்ச்சிக்கோ செய்யப்படுற கொலை இல்லை, ஒரு ரகசியத்துக்காக செய்யப்படுறது. அதனால நீங்க இதை லேசில் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு அதுக்கு முன்னால எச்சரிக்கை செய்கிறேன். இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்படிக்கு எஸ்ஆர் 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 என்று 3 முறை போடப்பட்டிருந்தது. செந்தில் கடிதத்தை மடித்து மேஜை மீது வைத்தார். பிறகு கண்களை மூடிய வண்ணம் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்தார். டெலிபோன் மணி அடித்தது. எழுந்தார். ஹலோ என்றார். நான் தான் பேசுறேன் என்றது குரல். திடுக்கிட்டார் அவர். டாக்டர் ரவீந்திரன் 7:55 வெளியில் பால்கனியில் வந்து பார்த்தார். எல்லா நோயாளிகளையும் பார்த்து அனுப்பிவிட்டார். 8 மணிக்கு சரிதா வரேன் என்று சொல்லியிருந்தாள். பொதுவாக அவர் மன நோயாளிகளை இரவு 8 மணிக்கு மேல் பார்ப்பது இல்லை. சில விசேஷ சந்தர்ப்பங்களில் அப்படி செய்வது உண்டு. இதுவும் ஒரு விசேஷ சந்தர்ப்பம் தான். ஏனெனில் சரிதாவை அதை தேர்ந்தெடுத்திருந்தாள். ஏற்கனவே ரவீந்திரன் அவளை எச்சரித்திருந்தார். அப்போது அவளுக்கு இருட்டில் பயம் இருக்கிறதோ அப்பொழுது அவள் இருட்டில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இருட்டில் செய்யக்கூடியது எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் சாரிதா விசித்திரமாக இருந்தாள். இரவு வேளையை தேர்ந்தெடுத்திருந்தாள். ரவீந்திரன் ஏற்கனவே அந்த முதல் சம்பவத்திலிருந்து சிறிது அச்சப்பட்டு கொண்டு இருந்தார். காரணம், திடீரென்று விளக்குகள் அணைந்துவிட்டால் அவளுக்கு அந்த பேய்த்தனம் வந்துவிடுகிறது. பேய்த்தனம் வருகிறதா இல்லை ஹிஸ்டீரியாவா? ரவீந்திரன் அந்த நோயை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் காத்திருந்தார். 7:58 ஆயிற்ற. பிறகு 7:59 ஆயிற்ற. 8 மணி தான் என்று அடிக்கும்போது வாசலில் கார் வந்து நின்றது. சரிதாதிலிருந்து இறங்கினாள். இறங்கியவுடன் கார் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய்விட்டது. கீழே நர்ஸ் அவளை அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள். அடுத்த அறையில் ரவீந்திரன் காத்திருந்தார். அவள் நுழைந்ததும் வாங்க என்று கூறினார். அவள் முகத்தில் அழகான புன்னகை வந்தது. உண்மையில் அப்போது பார்ப்பதற்கு அவள் தேவதை போலவே இருந்தாள். கண்களில் அழகான ஒளி வெட்டுக்கள் மின்னிக் கொண்டு இருந்தன. ஒரு குறு நகை அவள் மேலுதட்டில் உட்கார்ந்தபடி இருந்தது, மறையவே இல்லை. மென்மையாக நடந்து வந்து அவர் அருகில் அமர்ந்தாள். டாக்டர், சாரி, நான் இந்த நேரத்தில் உங்களை அப்பாயின்மெண்ட் வச்சுக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டேன் என்றாள். பரவாயில்ல மேடம், நீங்க இங்க வந்ததுல குணமாயிடணும், அதுதான் என்னோட குறிக்கோள். அவளை அழைத்து கொண்டு அவரும் நர்ஸும் உள்ளே சென்றார்கள். நர்ஸ் அவளுக்கு கட்டிலை தயார் செய்துவிட்டு சில டம்ளர்கள் மாத்திரைகள் மருந்துகள் எல்லாமே சற்று எட்டத்தில் மேஜையில் வைத்துவிட்ட வெளியில் போனாள். டாக்டர் ரவீந்திரன் சதுதாளி நாற்காலியில் அமர்ந்தார். சரிதா, நீ இப்ப நிறைய பேசியாச்சு, அதனால உனக்கு தயக்கம் ஏதும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று ஆரம்பித்தார் ரவீந்திரன். சரிதாவுக்கு மெல்லியதாக சிரிப்பு வந்தது. ஆமாம் டாக்டர், உண்மைதான், எனக்கு ஓரளவு தயக்கம் போயிடுச்சு என்றாள். இப்ப கேளு சரிதா, இல்லாததை இருக்கும்னு நினைக்கிறோம் நாம, அதனாலதான் நமக்கு பயம் வருது, தெரியுமா என்றார். அவள் அதற்கு பதில் சொல்லவில்லை. இப்ப பாரு, முதல்ல நீ என்னை பார்த்தபோது உனக்கு அச்சமோ தயக்கமோ இருந்தது இல்லையா? ஆமாம். இது எப்படி போச்சு என்று அவர் கேட்க அவள் பதில் சொல்ல தெரியாது திகைத்தாள். ஒண்ணுமில்லம்மா, முதல்ல நீங்க என்கிட்ட பழகல, பழகாததால என்கிட்ட உங்களுக்கு அச்சம் தோணி இருக்கு. எப்படிப்பட்டவனோ ஏதுபட்டவனோ அப்படியெல்லாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா பழகின பிறகு நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிநேகிய பாவத்திற்கு வந்துட்டேன். நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கலாம்னு தோணித்து அப்ப எந்த பயமும் போயிடுச்சு இல்லையா என்று கேட்டார். ஆமாம் சார், சிரித்து கொண்டே கூறினாள். முதல்ல தோணின பயம் இப்ப போயிடுத்து இல்லையா? ஆமாம். அதே மாதிரி தாமா, இப்படி இருட்டுல யாரையோ பாக்குறேன்னு சொல்ற, உண்மையிலேயே லைட்டை போட்டா அந்த ஆள் இல்ல, இருட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு உன் மனசு நினைச்சிட்டது தவறு இல்லையா? அவள் பதில் பேசவில்லை. சரிதா, நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். இருட்டுக்குள்ள நீங்க யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்க இல்லையா? உண்மை அதுதான். இருட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, அவங்க தடால்னு உங்கள் கழுத்தை அமுக்க வந்துடுவாங்கன்னு ஒரு நினைப்பு இருக்கே, அது உங்க மனசுல நல்ல ஆழமா பதிஞ்செடுத்த. ஓ, உண்மைதான் என்றாள் அவள். அதனாலதான் சொல்றேன், இப்ப இருட்டுல ஒண்ணுமே இல்லை, யாரும் உங்களை அமுக்க போறது இல்லை.
எந்த ஒரு மாற்றமும் எண்ணமும் மனதில் ஆழமா பதிஞ்சு போச்சுன்னா நீங்க அப்புறம் பயப்படவே மாட்டீங்க. ஓகே, ரொம்ப ஈஸியா நீங்க சொல்லிட்டீங்க, அதை நிறைவேற்ற முடியுமா? ஏன் நிறைவேற்ற முடியாமல், நான் அதுக்கு தானே இருக்கேன் என்று கூறினார் அவர். எஸ் டாக்டர், நானும் அதைத்தானே எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னாள் அவள். இப்போ சரிதா, நான் இன்னொன்றும் கேட்க போகிறேன், நீங்க இதுல தயக்கப்படுவீங்க, தயக்கத்தை எல்லாம் உடைச்சிட்டு என்கிட்ட பதில் சொல்லணும் என்றார் ரவீந்திரன். என்ன சொல்லுங்க என்றாள். இரவிலே உங்க ஃப்ரெண்ட் யாரோ வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இதுக்கு முன்னால இதே அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசை பாதிச்சிருக்கு, அது என்னன்னு நீங்க சொல்லிடணும். என்ன டாக்டர், அப்படி இன்னொரு விஷயம் என்னை பாதிச்சிருக்கு என்றா சொல்றீங்க? நல்லா பாதிச்சிருக்கு, அதனால உங்களுக்கு மன பலகீனம் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஒரு மன பலகீனம், அதனால தான் உங்க சிநேகிதி ஆவியை நீங்க இரவு பார்க்க முடிஞ்சது. உங்க மனசு பலமா இருந்தா அந்த ஆவியை நீங்க பார்த்திருக்க முடியாது. ஓ, அப்படி ஒரு கோணத்துல கேக்குறீங்களா என்று கேட்டாள் சரிதா. ஆமாம், அவள் யோசித்தாள். அறை நிசப்தமாகியது. எந்த எலக்ட்ரானிக் கடிகாரம் மட்டும் லேசாக டிக் டிக்குடன் கேட்டது. ஒருவித காற்று சலனம் எதுவுமே இல்லை. யோசித்தவாறே இருந்தாள். சொல்லுங்க மேடம், நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதுவும் அதே இருட்டு சமயம் தான் நடந்திருக்கும் என்றார் டாக்டர். அவள் சிறிது நேரம் பேசாமல் இருந்தாள். மேலும் நிசப்தம் அங்கே கூடியது. திடுக்கிட்டு டாக்டர் ரவீந்திரன் அவளை பார்த்தார். சரிதாவை டாக்டர் ரவீந்திரன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். சாய்வு படுக்கையில் அவள் படுத்திருந்தாள். அப்போது ஏற்பட்ட நிசப்தம் தான் அவரை சற்று யோசிக்க வைத்தது. முன்னைய நிசப்தத்தை விட இது பாறையாக கனத்திருந்தது. சற்று நேரம் அவர் எதுவுமே பேசவில்லை. சில நிமிடங்கள் ஓடியிருக்கும். சட்டென்று அவள் திரும்பி, டாக்டர், உண்மைதான், என் வாழ்க்கையில ஒரு இருட்டு விஷயம் நடந்திருக்கு என்று கூறினாள். எப்ப நடந்தது என்றார் ரவீந்திரன். 14வது வயசுல நடந்துச்சு. எங்க? எங்க ஊர்ல, எங்க வீட்ல. என்ன சொல்ல முடியுமா? அவள் யோசித்தாள். சார், அதை மட்டும் கேட்காதீங்க என்றாள். ஏன் கூடாது என்றார் அவர். அது இதை விட என்னை படுகுழியில ஆழ்த்திவிடும் என்றாள். எனக்கு புரியவில்லை என்றார் அவர். நான் என்னுடைய சிநேகிதியை பார்த்தாலே எவ்வளவு அச்சமாகி ஓன்னு கத்துறேனோ, அதை விட பல்ல மடங்கு அதன் பாதிப்பு அதிகம். அதனால தான் சொல்லாமலே இருக்கேன் என்று கூறினாள். இல்லம்மா, நீ சொல்லித்தானே ஆகணும், அப்பத்தான நான் உன்னை குணப்படுத்த முடியும். சார், இன்னைக்கு வேண்டாம் என்று அவள் பதட்டத்துடன் சொன்னாள். இன்னைக்கு வேண்டாமா? ஏன் விடணும்? நீங்களே தைரியமா வந்திருக்கீங்க, தைரியமா தான் சொல்லுங்க. அவள் சிறிது நேரம் யோசித்தாள். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் என்றாள். டாக்டர் எழுந்தார். கண்ணாடி பூஜா பக்கத்தில் இருந்தது. அதில் தண்ணீரை எடுக்க போன போது தண்ணீர் இல்லை என்று தெரிந்தது. உடனே தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்காக வெளியில் கதவை திறந்து வந்தார். நாசை மணி அடித்து அழைத்திருக்கலாம். ஏனோ அவருக்கு அந்த மாதிரி ஒருவித யோசனை தோன்றியது. வெளியில் வந்தார். அடுத்த அறையில் தான் குழாய் இருந்தது. அதில் தண்ணீரை பிடித்துவிட்டு சிறிது நேரம் தயங்கி நின்றார். அவளுக்கு யோசிப்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதனால் அது போல இருந்தார். பிறகு திரும்பி வந்து கதவை திறந்து உள்ளே போன போது கட்டிலில் சரிதாவை காணவில்லை. திடுக்கிட்டு அங்கே பூஜாவை வைத்துவிட்டு, சரிதா என்றார். பதிலில்லை. சுற்றி வர பார்த்தார். சரிதா, சரிதா என்றார். பாத்ரூம் கதவு அடைக்கப்பட்டிருந்தது. சரிதா என்று சற்று நடுக்கத்துடன் குரல் கொடுத்தார். பதில் இல்லாமல் போக கதவில் லேசாக கையை வைத்தார். அப்போது ஒரு பயங்கர வீல் சத்தம் வீறிட்டது. அடுத்த கணத்தில் அவர் உடல் இரண்டாக கிழிவது போல உணர்ச்சி. அறையே நடுங்கியது. சமாளித்துக் கொண்டு, சரிதா என்று கூவினார். பதிலில்லை. உள்ளே ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. கதவு மட்டும் இறுக்கமாக மூடப்பட்டு இருந்தது. படபடவென்று தட்டினார். நர்ஸ் ஓடி வந்தாள். என்ன என்று பரபரப்புடன் கேட்டாள். ரவீந்திரன் பதில் சொல்லவில்லை. அவர் கண்கள் அவசரமாக எதையோ தேடின. தூரத்தில் இருந்த களி தென்பட்டது. எடுத்து வந்து கதவில் பல முறை ஓங்கி அடித்தார். சத்தம் தான் வந்தது, கதவு திறக்கவில்லை. அடுத்து ஒரு முரட்டு ஸ்டூலை ஒரே அல்லாக அள்ளினார். கதவை நோக்கி வீசி எறிந்தார். இரண்டு முறை வீசியதில் கதவு வலிமை இழந்தது. படக் படக் என்ற சத்தம். பலகை உடைய அதை உருவி எடுத்து விட்டார். அவர் கண்ட காட்சி ரத்தத்தை உறைய வைத்தது. சரிதா கீழே கிடந்தாள். எந்தவித அசைவும் இல்லை. நர்ஸின் உதவியோடு அவளை எடுத்தார். கட்டிலில் கிடத்தினார். முகத்தில் லேசாக தண்ணீரை தெளித்தார். அவள் எழுந்திருக்கவே இல்லை. மூக்கை தொட்டு பார்த்தார். நாடிகள் இயங்கிக் கொண்டு இருந்தன. ஆனால் நினைவு இல்லாமல் இருந்தாள். நேராக போனை எடுத்து எண்களை சுழற்றினார்.
ஹலோ டாக்டர் விஷால், எமர்ஜென்சி கேஸ், தயவு செஞ்சு வந்துட்டு போக முடியுமா என்று கேட்டார். இதோ வரேன் சார் என்று டாக்டரின் பதில் வந்தது. டெலிஃபோனில் நான் தான் பேசுகிறேன் என்று கரகரப்பான குரல் வந்தது. இன்ஸ்பெக்டர் செந்தில் திகைப்புடன் முகத்தை சுழித்தார். நிச்சயம் புரிந்தது, அது ஒரு செயற்கை குரல். வேண்டுமென்றே வாயை கரகரக்க வைத்து யாரோ பேசினார்கள். என்ன இன்ஸ்பெக்டர், கடுதாசி கிடைச்சதா? நான் தான் பேசுறேன். லேசா கண்டுபிடிச்சிட முடியாது என்னை. இதுல நீங்க தலையிட வேண்டாம். நான் ஒரு லட்சியத்துக்காக கொலை பண்றேன். இதோட உங்க தேடலை நிறுத்திக்கோங்க. ஆமாம். குரல் நின்றது. செந்தில் மெதுவாக காதிலிருந்து போனை கலற்றி வைத்தார். ஒரு அமெரிக்கையான புன்னகை முகத்தில் ஓடியது. இது உண்மை குரலா இரவல் குரலா? யார் இப்படி போன் பண்ணுகிறார்கள்? இது வெறும் ஏமாற்றா? உண்மையில் மனித குரலா அது? ஏதோ ஒரு மிருகம் போல இருக்கிறதே. ரகு என்று அழைத்தார். அடுத்த அறையில் இருந்து ரகு துள்ளி எழுந்து வந்தான். இப்ப எனக்கு வர்ற போனை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும், ஏற்பாடு பண்ணிக்க. எஸ் சார். செந்தில் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். இது போன்ற மர்ப டெலிபோன் கால்களை அவர் விரும்புவதில்லை. யாரோ அவரை வேடிக்கை பார்ப்பது போல தோன்றும். அதனால் அவருக்கு கோபம் கூட எழும். நான் உன்னை கண்டுபிடிக்கிறேனா இல்லையா பாரு என்று பொறுமுவார். பல்லை அவர் கடித்த போது மீண்டும் போன் ஒலித்தது. டக் என்று காதில் வாய்த்தார். மறந்துடாதீங்க, செப்டம்பர் 9 என்று சொல்லி திரும்பவும் போனை வைக்கும் சத்தம் கேட்டது. அன்றைக்கு என்ன நடக்க போகிறது? கொலையா? நீ உண்மையான மனிதனா இருந்தா என்ன நடக்க போகிறது என்று சொல்லு என்று அந்த மானசீக எதிரொலியை பார்த்து கேட்டார். செந்திலின் நினைப்புகள் பல திசை அம்புகளாக ஓடின. யார் இவன்? லட்சிய கொலை என்கிறானே, எப்படி இதை சொல்கிறான்? இன்றைக்கு பார்த்துவிட்டு வந்தோமே, அந்த ராஜசேகர் கொலையும் இவன் தான் செய்திருக்கிறான். ராஜசேகரை எப்படி அவரது காரிலேயே ஊருக்கு வெளியில் அழைத்து சென்றான்? அது எப்படி முடிந்தது? கொலையை வேறு எங்கேயாவது செய்துவிட்டு சடலத்தோடு அப்படி ஒரு தனியான இடத்தில் காரை விட்டுவிட்டு வருகின்றானா? கையை மடக்கி மேஜை மீது வைத்த போது நரம்புகள் புடைத்து வெளியில் தெரிந்தன. ரகு என்றார். எஸ் சார், ரெக்கார்ட் ஆயிடுத்து. வெரி குட். இப்போ அந்த ராஜசேகர் சடலத்தை பார்க்க போவோமா? எஸ் சார். சடலத்தில் இருந்து டைரி எடுத்தோம் இல்லையா, அதில் அவன் வீட்டு அட்ரஸை பார்த்துக்க. எப்போ போகலாம் சார்? நாளைக்கு காலையில் வீட்டுக்காரங்களுக்கு பாடியை கொடுத்துடுவாங்க. காலையில் சடங்கு எல்லாம் நடக்கும். நம்ம சாயங்காலம் போகலாம். மறுநாள் மாலை ராஜசேகர் இருப்பிடம் நோக்கி செந்தில் பறந்து கொண்டிருந்தார். சுப்பிரமணியம் காலனியில் நல்ல பங்களாவாகத்தான் இருந்தது வீடு. உள்ளே சென்றபோது வழக்கமான துக்கன சப்தம் இருந்தது. சடங்குகள் காலையிலேயே முடிந்து போயிருந்தன. உறவினர்கள் குழுமியிருந்தார்கள். வீட்டில் செயற்கையான சப்தம். உள்ளே நுழைந்த போது ஒரு பெரியவர் எதிர்கொண்டார். திருமதி ராஜசேகரை பார்க்க வேண்டும் என்று செந்தில் கூறினார். ஓ, அழைச்சிட்டு வரோம் என்று கூறினார் அவர். சில கணங்களுக்கு பிறகு அவர் திரும்பி வந்தார். வாசாந்தி, வாசாந்தி என்று ஈனஸ்வரத்துடன் கூப்பிட்டார் பெரியவர். அறை வாசலில் ஒரு பெண் தெரிந்தாள். செந்தில் எழுந்தார். வேண்டுமானால் நான் அவங்க அறைக்கு போகலாமா என்று கேட்டார். ஓ என்று பெரியவர் யோசித்தார். அது நல்ல தீர்வுதான் என்றும் கூறினார். இருவரும் அறைக்குள் புகுந்தார்கள். சாந்தியை அழைத்து நாற்காலியில் உட்கார்த்தினார் பெரியவர். இது என் பெண் சார், இறந்தது என் மாப்பிள்ளை. நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்று கூறினார் செந்தில். மெதுவாக சாந்தியின் பக்கமாக திரும்பி, ஏமா, நீ அவரை கடைசியை எப்ப பார்த்த என்று கேட்டார். சார், முந்தா நாள் சாயங்காலம் பார்த்தது என்று கூறினாள் அவள். அன்னைக்கு ஆபீஸுக்கு போனாரா? ஆமா சார். ஆபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்தாரா? வந்தார. அப்புறம் வெளியில போனாரா? திரும்பி வரவே இல்லை. ஏமா, அவருக்கு யாராவது எதிரிங்க உண்டா? அது மாதிரி கிடையாதுங்க. வெளியில போனா எத்தனை மணிக்கு வருவாங்க? ராத்திரி 10:30 வந்துடுவாரு. அவர் போன இடம் பற்றி நீங்க ஏதாவது கேட்பீங்களா? எதுவுமே கேட்க மாட்டாங்க. மேடம், அவர் ஏதாவது பெண்களை தேடி போவாரா? அவள் தலையை குனிந்து கொண்டாள். இன்ஸ்பெக்டர் செந்திலுக்கு ஒருவித மனிதாபிமானம் உண்டு, இரக்கம் உண்டு, கருணை உண்டு. இப்படிப்பட்டவர் இந்த போலீஸ் தொழிலுக்கு வந்திருக்கவே கூடாது. ஆனால் வாழ்வில் அவர் விருப்பப்படி தொழிலோ மனைவியோ வேறு எதுவோ கிடைத்து இருக்கிறதா? எதிரே சோகத்துடன் தலை குனிந்து மௌனமாக இருக்கும் நிலையை பார்த்தார். மனதில் தாபம் சுரந்தது. பரவாயில்லமா, சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இரண்டு கண்ணீர் திவளைகள் அவள் கண்களில் அரம்பின. சார், அதில் அவர் பலகீனமாத்தான் இருப்பான்னு நினைக்கிறேன் என்றாள். எதனால சொல்றீங்க? ஊகம்தான். வேற ஏதாவது இருந்தா சொல்லுமா? அவள் தலை நிமிர்ந்தாள். சார், நான் அவரை பத்தி தவறா சொல்லக்கூடாது. இருந்தாலும் கொலை செய்தவனை நீங்க கண்டுபிடிச்சாகணும் என்கின்ற நிலைமையில சொல்றேன். அவர் யாரோ விஜயான ஒரு பெண் மேல சிநேகிதம் வச்சிருந்தாரு.
விஜயா என்ற செந்தில் நெற்றியில் ஒரு சுருக்கப் குழி பண்ணியத. எங்கே இருக்காங்க என்று கேட்டார். தெரியாதுங்க. உங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சது? பேச்சு வாக்கில் எனக்கு ஒரு நாள் தெரிஞ்சு போச்சுங்க. சரி, அன்னைக்கு போன போது அவளை தேடி போயிருப்பாரா? சார், எனக்கு தெரியாது. வெளியில் போனார், கிளப்புக்கு போகிறேன்னு சொன்னார், அவ்வளவுதான் தெரியும். இது மாதிரி அடிக்கடி கிளப்புக்கு போயிருக்காரு இல்லை? ஆமாம் என்று தலை அசைந்தது. அவள் கண் ஓரம் மெல்லிய அழுகை மினுமினுத்தது. செந்தில் பேசாமல் தலையை குனைந்தார். உங்க கணவருக்கு நெருங்கின சிநேகிதர் யாரு, அதை சொல்ல முடியுமா? போலீஸ்காரங்க எல்லோருமே சிநேகிதங்க தான், வருவாங்க போவாங்க, அதில் குறிப்பாக சொல்றதுக்கு முடியலை. விஜயா யாரு, அவளை எப்படி பிடிப்பது? செந்திலின் கவலைகள் அந்த கேள்வியில் சேர்ந்தே இருந்தது. மறுநாள் ஆபீஸ் போன போது முதலில் வந்தது கமிஷனர் போன். தொடர் கொலைகள் அதிகமாகிறது என்று கவலை தெரிவித்தார். செந்தில் எவ்வளவு தூரம் கேஸில் முன்னேறியிருக்கிறார் என்பதை வினவினார். செந்தில் பிறகு வெகுநேரம் யோசனையில் ஆழ்ந்து இருந்தார். 12 மணிக்கு துணை இன்ஸ்பெக்டர் ரகு வந்தார். விஜயாவை கண்டுபிடிச்சிட்டேன் சார் என்றார். சின்ன சிலிர்ப்பு செந்திலின் முகத்தில். எங்கே? முழுக்க சொல்லிவிடுகிறேன். ரமாமணி கால் கேர்ள் குழுவை சேர்ந்த அவள் இப்போது 1 மாசமா இங்கே இல்லை, ஹைதராபாத்ல இருக்கிறாள். செந்திலின் முகம் சுருங்கியது. கொலை நடந்த அன்னைக்கு இல்லையா? தனது சந்தேகத்தை திருப்பி கேட்டார். இல்லை சார். செந்தில் யோசனையில் வீழ்ந்தார். ரகு கதவை நோக்கி போனார். ரகு, எஸ் சார். ஒவ்வொரு கொலையும் நகரத்துக்கு வெளிப்புறமா போய் நடக்குது. ஆமா சார். எப்படி இவங்க நகரை விட்டு வெளியில போய் கொலை ஆகிறாங்க? அது மிஸ்ட்ரி சார். அதுவும் காணாத இடத்துல போய் கொலை ஆகிறாங்க. கொலை ஆகிறவன் எப்படி அங்கே போனான், யாரை நம்பி போனான் எனக்கு ஒன்று தோணுது சார். கொலை நடந்த இடத்துக்கு ராத்திரி அதே நேரத்துக்கு போகணும். எஸ் சார். மாலையில் செந்தில் வெளியில் போயிருக்க வேண்டும். அந்த 4 மணிக்கு அவர் போனை எதிர்பார்க்கவில்லை. மணி அடித்தது. போனை எடுத்தார். வணக்கம் இன்ஸ்பெக்டர் செந்தில், டாக்டர் ரவீந்திரன் பேசுறேன். என்னை தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை தெரியாமலா டாக்டர்? பிரசித்தி பெற்ற சைக்காட்ரிஸ்டாச்சே. அடுத்த கணம் டாக்டர் ரவீந்திரனின் குரல் கேட்க ஆரம்பித்ததா? சார், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் கிடைச்சிருக்கு, நான் உங்களிடம் காண்பிக்க விரும்புகிறேன். அப்படியா, என்ன கேஸ் சொல்லுங்க என்று சொல்லி செந்தில் தனது காதில் குழாயை அழுத்தி வைத்துக் கொண்டார். மிஸ்டர் செந்தில், இது உங்க கேஸுகளுக்கு கூட உதவியாக இருக்கும், அதனால நீங்க நேரில் வந்தா நல்லா இருக்கும். ஓகே, எப்போ வரணும்? ராத்திரி முடியுமா? இது ஒரு முக்கிய அர்ஜென்ட் விஷயம். ராத்திரியா? ஆமாம், 7 மணிக்கு. செந்தில் யோசித்தார். பிறகு எஸ் சார், வருகிறேன் என்றார். இரவு 7 மணிக்கு டாக்டர் ரவீந்திரன் கிளினிக்கில் இன்ஸ்பெக்டர் செந்தில் இருந்தார். கிளினிக் அப்பொழுது காலியாக இருந்தது. இதுதான் முதல் தடவை மனோ தத்துவ கிளினிக்கு வரேன் என்றார். நல்லது, பார்த்துக்கோங்க என்ற புன்னகையோடு உட்காத்தினார் ரவீந்திரன். நோயாளிகள் சாய்ந்து கொள்ளும் அந்த கட்டில் எதிரே இருந்தது. அதன் பக்கத்தில் பலத்த ஸ்டூல்கள் இருந்தது. உள்ளே மிருதுவான வெளிச்சம். என்ன சொல்லுங்க என்றார் செந்தில். எனக்கு ஒரு நோயாளி வந்திருக்காங்க, அவங்க பேர் சரிதா. ஓகே, சரிதாவுக்கு நம்ம பாஷையில சொன்னோம்னா பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா ஆங்கில வைத்தியத்துல ஸ்கிசோபர்னியா என்றார் ரவீந்திரன். ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பேய் பிடிக்கிற விஷயத்துல நம்பிக்கை உண்டு. ஓஹோ, மேல்நாட்டு வைத்தியம் சொல்றதை நம்புறதில்லை. ஆமாம், அவங்க சொல்லுவாங்க மனசுக்குள்ளேயே இன்னொரு மனசு தோணிக்கிறது, அது தன்னை 2 பர்சனாலிட்டியா காட்டிக்கிறதுன்னு. நான் அதை நம்பல. அப்ப பேய் பிடிக்கிறது உண்மையா? பேயின வார்த்தை வேண்டாம், ஆவின்னு சொல்லுவோம். சிலர் மீது சிலரோட ஆவி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, அதை நம்புறேன். நீங்களா என்று செந்தில் ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஆமாம், சில விஷயங்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. திடீர்னு ஹிந்தி பாஷை தெரியாத ஒருத்தன் ஹிந்தியில பேசுறான், அல்லது மேற்கத்திய பாஷையே தெரியாத ஒருத்தன் அதை பேசுறான். இதெல்லாம் எப்ப முடியும்? இதை மேற்கத்தி விஞ்ஞானம் சரியா விளக்க முடியாம அழுவத, அதனால தான் இந்த விஷயங்களை நான் நம்புறேன். சரி, பொண்ணு சரிதா ராத்திரியில 2 நாள் முன்னாடி பாத்ரூம்ல விழுந்துட்டா. உங்க பாத்ரூமுக்கு எதுக்கு வந்தாங்க? சிகிச்சைக்கு வந்தாங்க. நாங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு அந்த ஆவி வந்துடுச்சு. பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாத்ரூம்குள்ள போய் கதவை தாழ் போட்டிருக்காங்க. அப்புறமா கதவை உடைச்சு அவங்கள வெளியில எடுத்தோம். எடுத்த நேரத்துல பயங்கரமா இருந்தாங்க. ஏன்? கீழே விழுந்துட்டாங்க, தலையில அடிபட்டுருச்சு. அப்படியா? அடிபட்டு மூர்ச்சை ஆயிட்டாங்களா? ஆமாம். சரி சொல்லுங்க. அதன் பிறகு சரிதாவை எடுத்து வந்து காப்பி எல்லாம் கொடுத்து சரிபடுத்தி இயல்பான நிலைமைக்கு கொண்டு வந்தேன். அவங்க அப்பொழுது ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்? எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு டாக்டர் என் கண் முன்னால காட்சியாக தெரியுதுன்னு சொன்னாங்க. ஓ,
என்ன காட்சின்னு கேட்டேன். ஒரு கொலை காட்சி சார்னு சொன்னாங்க. என்ன கொலை காட்சின்னு கேட்டேன். ஒரு சாலை தெரியுது சார், தனியாக கார் வலது ஓரமாக நிற்குது சார், அதில் ஒரு ஆசாமி உட்கார்ந்துட்டு இருக்கார் சார், அவர் தான் காரை ஓற்றவர், அவரை யாரோ மிரட்டுறாங்க, கத்தியால் குத்திட்டு ஓடிடுறாங்க சார் என்று கூறினாள். எனக்கு கொஞ்சம் வேடிக்கையே இருந்துச்சு, என்னம்மா இதுன்னு கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, எனக்கும் திகைப்பாக இருக்கு, இது என்ன சார்னு கேட்டாங்க. அவங்களுக்கே விளக்கம் தெரியலை. செந்தில் இப்போது கூர்மையாக டாக்டரை பார்த்தார். டாக்டர் தொடர்ந்தார், அப்புறம் நானும் கொஞ்ச நாளை யோசிச்சுட்டு இருந்தேனா, உடனே சமீபத்தில் நடக்கிற கொலைங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த கொலைகளில் ஒன்றைத்தான் அவங்க காட்சியாக கண்டிருக்காங்கன்னு நினைச்சேன். சரிதா சரிதா என்று அவங்கள அவசரமாக நிறுத்தினேன். இதோ பாருமா, சொல்லலாமான்னு தூண்டினேன். அவங்க திரும்பவும் தனக்கு தோணினதை சொன்னாங்க. அந்த கொலையாளி எப்படி இருக்கான் பாருமா, அவனை பற்றி சொல்லுன்னு சொன்னேன். அவங்க கொஞ்ச நேரம் விரைச்சு இருட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சார், அவங்கள மட்டும் பார்க்க முடியல சார், ஒரே இருட்டை இருக்கு, முகமே தெரியலன்னு சொன்னாங்க. செந்தில் கண்களை சுருக்கினார். ரவீந்திரன் நிறுத்தி, உங்களுக்கு என்ன தோணுது என்றார். இல்லை, எல்லாமே கண்கட்டு வித்தையா இருக்கே, நம்புறது கஷ்டமா இருக்கா? இல்லை, உலகத்துல என்னென்னவோ புதுமை நடக்குது, அதுல இதுவும் ஒண்ணு. இதுக்கு முன்னாடி அந்த அம்மா கிட்ட இந்த சக்தி இருந்துச்சா? இல்லை. ஆனா இப்ப இப்படி வந்துச்சு, அவங்களுக்கு சில சமயம் ஆவி பிடிச்சு ஆட்டுறது உண்டு. ஓ, இதுல ஒன்னு சொல்றேன், மே நாட்டு வைத்தியம் இதை நம்பாட்டா கூட பல விஞ்ஞானிங்க பல்கலைக்கழகங்க இதுல ஆராய்ச்சி பண்றாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ரஷ்யாவில் கூட இதையெல்லாம் ஒதுக்கிட்டு ஆராய்ச்சி கூட செய்யறாங்க. அப்படியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டா செந்தில். ஆமாம், அது மட்டும் இல்லை, மறுஜென்மம், மெஸ்மரிசம், இஎஸ்பி எல்லாத்திலையும் ஆராய்ச்சி செய்யறாங்க, படிச்சிருக்கேன். மூளை என்பது இன்னும் முழுவதும் கண்டுபிடிக்க முடியாத பிரதேசம். மூளையின் ஒரு சதவீதத்தை கூட இன்னும் நாம அறிந்த பாடியில்லை. மூளைக்குள் எத்தனையோ ஆற்றல்கள் உண்டு, பல ஆற்றல்கள் மறைஞ்சிருக்கும், அந்த மறைஞ்ச ஆற்றல் சில இப்ப திடீர்னு வெளியாயிடும். புரிகிறது, இப்ப நீங்க சொல்ற பொண்ணுக்கு அப்படித்தான் நடந்திருக்கு இல்லையா? ஆமாம், அவங்க இப்ப வரப்போறாங்க. செந்திலின் ஆர்வம் 100 டிகிரி ஏறியத. அப்போது ஏதோ அரவம். செந்தில் நிமிர்ந்து பார்க்க அறை வாசலில் சரிதா பிரசன்னமாகி நின்றாள். அவளது தோற்றமே வித்தியாசமாக தோன்றியது.